இப்போ விழுந்துருச்சுன்னு சொன்னா கண்டுபிடிப்புகளெல்லாம் எந்த மாதிரி இருக்கும்? அவனுடைய வாழ்க்கை சௌரியங்களுக்கு நிறைய அவங்க சொன்ன மாதிரி நிறைய கருவிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ இல்லை, நான் இவனுடைய நான்பாவம் விழுந்துடுச்சுன்னா இவன் வந்து எல்லா எல்லாத்துக்கும் சரி. நான்பாவம் விழுறதுன்னா என்னங்க அர்த்தம்? நான்ன்றது வந்து உங்களை குறுக்குதுங்க, உங்களை உடல் அபிமான லெவலாக குறுக்கி குட்டி குட்டி விஷயங்களாக உணர்ச்சிகளாக பகுத்து. நான் ஒன்றே ஒன்று கேட்குறேங்க, நீங்கள் அங்கே உட்காந்துட்டு என்ன பார்க்குறீங்க, உலகத்தையும் பார்க்குறீங்க, உள்ளூடு கண்ணு. ஆனால் சக்திகள் எல்லாம் அருவ சக்திகளாக இல்லை, அந்த கண்ணு வழியாக கூட நடக்குது. அந்த அருவ சக்திகளை எடுத்து அந்த விஞ்ஞானியை காமிக்க சொல்லுங்களேன். அந்த சக்திக்கு ஆதாரம் என்ன? மனத்தில் அப்படியே இந்த உலகத்தை பற்றி இவ்வளோ பெரிய இதுவாக கேட்குறீங்களா, ஒரு கேள்வியாக ஃபார்ம் பண்ணுறீங்கல்ல, அப்படின்னா ஏதோ ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு தானே சாரம் சொல்கிறீங்க. அது எங்கே நடக்குது? அந்த பிரெயினை எடுத்து காமிக்க சொல்லுங்களேன். தூக்கத்தில் இப்பேற்பட்ட அனைத்து பிரம்மாண்டங்களுமே அங்கே இல்லாமல் போகுதே. ஸோ நான்பாவம் விழுதுன்றது லேசப்பட்ட விஷயம் இல்லை, அது விழுந்த பிறகு பார்ப்போம் அப்படிதான் நான் சொல்லுவேன் இப்போதைக்கு. சரிங்களா? சரிங்க, பாருங்க, ரசிங்க. ஒரு சின்ன நான்பாவம் போகும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. இல்ல, இப்ப ஒரு சின்ன உணர்ச்சியில நீங்க டிசால்வ் ஆகும்பொழுது, இப்ப அவருக்கு சொன்னேன்ல பின்னாடி, அவர் நிரஞ்சனோட அப்பா, உங்க பேர் என்ன? கணேசனுக்கு சொன்னேன்ல, நல்லது கெட்டது என்னங்க ஜட்ஜ்மெண்ட்? ரிஹர்சலே பண்ணாம போங்க, எதிர்பார்ப்பு இல்லாம போங்க, ஏமாற்றமும் இல்லாம போங்க, எல்லாம் போங்க, போங்கன்ற உணர்ச்சியை பார்த்துக்கிட்டே இருங்க, அற்புதங்கள் ரெடியா இருக்கு. நீங்க டிசால்வ் ஆறதா இங்க முக்கியம். அப்போ 50 டன் இது நகர்றது இல்ல, பிரபஞ்சமே காணல் நீர் மாதிரி உற்பத்தி ஆகிறதும் ஓடுங்கிறது எல்லாம் தெரியும். உங்களுக்குள்ள சர்வமும் அடக்கம் சதாசிவம், சர்வமும் அடக்கம். அன்பு பொருளுக்கு அந்நியமா ஒன்றும் இல்லை. அதுல இந்த நான்பாவம் விழுறது சின்ன விஷயம், அது குரு சந்நிதியில விழும், விழுந்துரும். அதுக்கப்புறம் கழியுங்க, அந்த அற்புதங்களை நேர பாருங்க. நன்றிங்க. நீங்க நீங்க கேட்காம நடக்கிறதெல்லாம் படுக்கும். இப்ப அந்த அற்புதம் பார்க்கறதுக்கு தான், அடுத்த அற்புதம் பார்க்கறதுக்கு தான் நம்ம ஆரம்பிச்சோம், தொடருவோம். இல்ல, இப்ப கூட வந்து இந்த சோகால்டு மொபைல்னு சொல்றோம் இல்லையா, எங்கேயோ ஒரு கருவிட்டு இப்ப பேசுறோம்னா, அந்த காலத்துல ஞானியர்கள் வந்து அப்படியே தூரதிருஷ்டியில இந்த மொபைல்னு ஒண்ணு இல்லாம தானே பண்ணாங்க, அதுதானே இப்ப வடிவம் வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா, திரேதா யுகத்துல அவர் வந்து இந்த உலோகத்துக்கும் தேவலோகத்துக்கும் எல்லா லோகத்துக்கும் போவார். ராமரனுடைய ராம பாணம்ன்றது அப்படி போகும். இது துவாபர யுகத்திலே பிரம்மாஸ்திரம்லாம் இருந்தது. நியூக்ளியர் மிசைல்லாம் ஒன்றுமே கிடையாது. நியூக்ளியர் மிசைல் போட்டிங்கன்னா ஒரு ஏரியா தான், அதுக்கு இவ்வளோதான் பவர் இந்த பாம்புக்கு. இது வந்து நியூக்ளியர் பாம்புக்கு, இது வந்து அந்த அம்பு முனையில் மந்திரத்தை லோட் பண்ணி அவருடைய ஃபோக்கஸை வச்சாருன்னா அப்படியே ஒரு சூரியனை டிஸ்காக மறைக்கிறாரு. சூரியனை மறைக்கிறாருன்னா பூமிக்கு பூரா மறைக்கிறாருன்னா, 6 மணிக்கு சூரிய அஸ்தமனம் ஆகணுங்க. மகாபாரத போரில் 3 மணிக்கு சூரிய அஸ்தமனம் பண்ணுறாருங்க, ஜெயத்ரதனை வெளில கொண்டு வரதுக்கோசரம். ஸோ எல்லாம் சங்கல்பத்தில் இருக்கு, எல்லாம் பாவத்தில் இருக்கு, நான் பாவம். நான் பாவத்தை நீங்கள் செழுமை பண்ண நம்ம சொல்லலை, அதையும் கடக்கிறோம் நம்ம. நம்ம வி டோன்ட் வாண்ட் டு பிகம் ஏ துவாபர யுகா யோகி ஆர் த்ரேதா யுகா பெரிய அவதார புருஷனெல்லாம் மாற வேண்டாம். ஆனால் ஆன்ம பொருளாகவே மாறும். எது சுப்ரீமோ அது முடிஞ்ச சயின்ஸுக்கு போவோம், புரியுதுங்களா? நம்மளுக்கு வி டோன்ட் வாண்ட் எனி கெப்பாசிட்டிஸ், எல்லா கெப்பாசிட்டியும் போய். பிரபஞ்சம் இருந்ததா இல்லையா துவாபர யுகத்தில்? மண்ணு பொண்ணுக்கு தானே அடிச்சுக்கிட்டாங்க, அதுக்கு தானே எல்லா சண்டையும் நடந்தது, எல்லாத்துலேயும் புத்தி இருக்கு, நான் இருக்கிறதுனால நடந்தது. நான் தான் சுப்ரீம் சயின்ஸ், நான் விழுறதுன்றது தான் சுப்ரீம் சயின்ஸ். அந்த சயின்ஸுக்கு போவோம், இந்த சயின்ஸுக்கு போவோம். அதை எளிமையா எப்படி இவங்க எல்லாம் பண்ணிருக்காங்க? நான் கடந்த நிலையில அது சுப்ரீம் அப்படின்னு சொல்றீங்க நீங்க. ஆமா, பட் வந்து அது அந்த சுப்ரீம் வந்து நம்ம வார்த்தையால விவரிக்க முடியாட்ட கூட, சில பேர் வந்து நம்ம சாதாரண மனுஷங்களுக்கு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதை வந்து பீயிங் கான்ஷியஸ் பிளிஸ்னு சொல்றாங்க. அதெல்லாம் வார்த்தை, நீ என்ன வார்த்தை போட்டாலும், பட் அந்த பிளிஸ் ஆர் நாட் தட் இல்ல, அந்த பிளிஸ் உணர்றதுக்கு ஒரு நான்பாவம் வேண்டாமா? பிளிஸ் அந்த பிளிஸ் வேணாம் இல்ல, அது அதுவே உணர்த்தும். அதுவானால் அதுவாவர் அதுவே சொல்லும், ஆனாலும் இதன் பெருமை எவருக்கு யார் சொல்லுவார்? அதுவானால் அதுவாவர் அதுவே சொல்லும். அதுக்கு ஒரு வாய் இருக்குங்க, இதை பேசலையா? இதற்கு நந்திய நகர்த்தி காமிக்கலையா? பேசி காமிக்கல. அது பண்றதுக்கு தான் நம்ம வந்திருக்கோமே தவிர, நான் என்னுடைய நான் உண்மை கிடையாதுன்னு நான் தெரிஞ்சுப்பேன், அப்புறம் நீ தான் உயர்ந்தவன், நீ தான் புருஷோத்தமன், உங்ககிட்ட பணிவேன், இந்த நானை எரிக்கிறது தான் என்னுடைய பணிவே. எந்த இடத்துலயும் இது முளை விடக்கூடாது. அவ்வளவுதான் முரளிதரன், சரிங்களா? நம்ம தொழில் பணிவு செய்து கிடப்பதே,
அது வெளில வந்து காமிக்கும், சுகம் என்னன்னு காமிக்கும், அற்புதங்கள் என்னன்னு காமிக்கும், அதனுடைய லீலைன்றது இன்னும் தெரியும். சி, நான் விழும், நான் விழற பாதையிலேயே அதனுடைய மகாத்மியத்துல தான் இது வந்து இது போய் இதை துவம்சம் பண்ணிட்டு அது பண்ணி காமிக்கும். சுப்ரீம் ஹீரோவை வந்து காமிக்கும், அது உங்களுக்கு மட்டும்தான் காமிக்கும். யார் நான வந்து நுணுக்கமா போறானோ அவனுக்கு மொத்தம் தான் காமிக்கும். எக்ஸ்க்ளூசிவ் தான் இது. ஒத்தரே ஒத்தர் அவளுடைய யார் தெரியுமா? நரவடிவில் இருக்கிற உணர்ந்த குரு. அவருக்கு தெரியாம இருக்காரு.